ஸோ திஸ் இஸ் ஃபார் கிளாஸ் டுவெல் 3 மார்க் கொஸ்டின். ஸோ தட் திஸ் ஈக்குவல் டு 2 இஸ் ஏ சர்க்கிள் அப்படின்ட்டுருக்கு. ஸோ கன்சிடர் இஜட் மைனஸ் 3 பை இஜட் ப்ளஸ் 3 இங்கே ஈக்குவல் டு 2. நவ் ஹியர் ஃபார் இஜட் மாடுலஸ் ஆஃப் ஏ பை பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ பை மாடுலஸ் ஆஃப் பி. ஸோ இஜட் மைனஸ் 3 பை மாடுலஸ் ஆஃப் இஜட் ப்ளஸ் 3, தனித்தனியாக மாடுலஸ் எழுதிக்குவோம். அண்ட் வீ நோ இஜட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ஈக்குவல் டு 2. அண்ட் யூ நோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ அப்ளை த ஃபார்முலா. ஸோ பிஃபோர் திஸ் யூ ரைட் ரியல் பார்ட் ஸ்கொயர்ட் தென் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்ட். ரியல் பார்ட் அப்படின்னா மெய்ப்பகுதி, இமேஜினரி அப்படின்னா கற்பனை பகுதி. ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ தட் இஸ் இமேஜினரி பார்ட். ஸோ எக்ஸ் மைனஸ் 3 ரைட் நியரர் தென் ஐ இன்ட்டு ஒய். ஸோ திஸ் இஸ் ரியல் பார்ட் அண்ட் ஒய் இஸ் இமேஜினரி பார்ட். ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 ரியல் பார்ட் தென் ஒய் இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு 2. இந்த மாடுலஸை மறக்காமல் போட்டுக்கோ. ஸோ மாடுலஸ் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு திஸ். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணு. ஸோ ரூட் ஆஃப் இங்கே ரியல் பார்ட் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்ட் பை ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2. இப்போ இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற ரூட் எடுத்தோம் அப்படின்னா இது என்ன ஆயிரும், 4 ஆயிரும். ஸோ டேக்கிங் அப்போ என்ன ஆயிரும், 4 ஆயிரும். ஸோ வித்தவுட் ரூட் யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்ட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிரும் ஒய் ஸ்கொயர். இது வந்து லார்ஜர் நம்பராக இருக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இது ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். சேம் சைன்னால் மட்டும்தான் கேன்சல் ஆகும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தென் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab டேக் 4 இன்சைட் 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 36 தென் 24x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 ப்ளஸ் 6x ஈக்குவல் டு 0. ஸோ இதில் செப்பரேட் பண்ணினா யூஆர் கெட்டிங் எக்ஸ் ப்ளஸ் 3 இங்கே வயசுக்கு. இதில் கேன்சல் பண்ண முடியாது பிகாஸ் இங்கே என்ன இருக்குது, 4 இருக்கு இல்லையா, 4 ப்ராக்கெட் 4ங்கிறது ஆண்டகோலாக வர்றது. ஸோ ஐ கான்ட் கேன்சல் அந்த ஒய் ஸ்கொயர் இருக்குது, சாரி ஃபார் தட். இந்த ஒய் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்க. ஸோ இந்த 4 உள்ளே எடுத்துகிட்டு போகிறப்போ இங்கே ஒய் ஸ்கொயர் இந்த 4 வந்து ஆண்டகோலாக இருக்குது. ஸோ ஹியர் யூ கேன் ரைட் 4 ஒய் ஸ்கொயர்டு ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். இங்கே இங்கே ஒரு ஒய் ஸ்கொயர் தென் இங்கே 4 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் 4 ஒய் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து மைனஸ் ஆகும் நத்திங். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதை இந்த சைடு மைனஸாக நம்ம கொண்டு வந்தோம். இங்கே ஏற்கனவே ப்ளஸ் தான் இருக்குது, இந்த இந்த சைடு கொண்டு வர மட்டும்தான் இது மைனஸ் ஆகுது. ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இந்த ப்ளஸ் இந்த சைடு வர்றப்போ மைனஸு. இந்த 4 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் 4 ஒய் ஸ்கொயர் இங்கே நான் இடம் இல்லாதனால இந்த இடத்துல எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா கூட இப்படி ஆரோ மார்க் போட்டு இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் அது வரணும். ஸோ 4 ஒய் ஸ்கொயரில் ஒய் ஸ்கொயர் போனால் 3 ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளஸ் 3 ஒய் ஸ்கொயர். ஸோ ரைட் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 3 எக்ஸ் ஸ்கொயர் 3 ஒய் ஸ்கொயர் தென் எக்ஸ் டேர்ம் தென் 27 ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் த ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். நான் இந்த இடத்துல இப்படி டைரெக்டாக இப்படி கேன்சல் பண்ணிடக்கூடாது,
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடு. தேங்க்யூ.